இந்த உலகத்துல இருக்கிற பனிக்கட்டியெல்லாம் கரையை விடாம தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. படங்கள்ல நடிக்கிற ஆக்டர்கள் எல்லாருமே உண்மையாகவே எப்படி உடம்பு ஏத்துறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு குதிரையோட சூ எப்படி ஒரு சோல்ஜர் உலக போர்ல இருந்து காப்பாத்திச்சு? இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆள் இத்தனை வயசுலயும் எத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இந்த உலகத்துல எந்த நாட்டு மக்களோட ஹைட் குறைவா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு இந்த உலகத்துல குளோபல் வார்மிங், அதாவது பூமி வெப்பமாகிட்டே இருக்கிறதுனால இந்த பூமியில பனிக்கட்டிய உறைஞ்சி இருக்கிற தண்ணீர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகிட்டே வருதாம். அண்ட் இது காரணமா நம்ம பூமியில இருக்கிற நீர்மட்டமும் அதிகரிச்சுட்டே போகுது. அண்ட் இந்த விஷயத்த கவனத்துல வச்சு இட்டாலி கவர்மெண்ட் அவங்க நாட்டுல இருக்கிற பனிக்கட்டிகளை உருக விடாம பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது இட்டாலி கவர்மெண்ட் தொடங்கின இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல பர்சினா என்கிற இடத்துல இருக்கிற பனி எல்லாத்தையுமே ஒரு விதமான துணியை வச்சு மூடிட்டு இருக்காங்களாம். இது காரணமா அந்த பனி வெயிலோட கான்டாக்ட்ல வராம மெல்ட் ஆகாம பாதுகாக்கப்படும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியும் பனி தண்ணீரா மாறத அவங்களால முழுசா தடுக்க முடியல. சோ இப்படியே போயிட்டு இருந்த சரிவரான்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்ல 30,000 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவை தான் கவர் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப அதை 1,00,000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு மாத்த போறாங்களாம். நம்பர் 2, செகண்ட் வேர்ல்ட் வார் சமயத்துல நிறையவே மக்களா இருந்தாலும் சரி சோல்ஜர்ஸா இருந்தாலும் சரி இறந்து போயிட்டாங்க. இது காரணமா நிறைய குடும்பங்களும் அனாதையாக வேண்டிய சுச்சுவேஷனும் வந்துட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு நபரை பார்க்க போறோம்னா அவரோட நம்பிக்கை அவரை போர்ல இருந்து காப்பாத்தி வீட்டு கூட்டிட்டு போயிருக்குது. நீங்க போட்டோல பாத்துட்டு இருக்கிற இந்த சோல்ஜர் வேர்ல்ட் வார் 2 சமயத்துல ஜப்பான் எதிராக சண்டை போட்ட ஆர்மி டீம்ல தான் இருந்தாரு. ஆனா 1945 அவர் ஓகினாவால் அட்டாக் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் அவரோட ஹெல்மெட்ல ஒரு குதிரையோட ஷூவை மாட்டி வச்சுக்கிட்டாரா. அண்ட் அந்த குதிரையோட ஷூ தான் அவரோட லக்கி பொருள்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. அதே போலவே உண்மையாவே அந்த குதிரையோட ஷூ அவருக்கு லக்கி என்கிறது ப்ரூவ் ஆகிருக்குது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஆர்மி இவரை கொல்றதுக்காக துப்பாக்கி வச்சு சுட்ட சமயத்துல அந்த புள்ள டைரக்டா வந்து அவர் அவரோட ஹெல்மெட்ல மாட்டி வச்சிருந்த அந்த குதிரையோட ஷூல இடிச்சிடுச்சான். இந்த மாதிரி அந்த குண்டு அவரோட தலை வரைக்கும் போய் சேராததுனால சேஃபா வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டாரு. நம்பர் 3, ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள் ரொம்பவே ஆக்டிவ் அண்ட் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு நாய்களா இருக்குது. இதனால தான் இந்த நாய்களை ஆர்மிலையும் போலீஸ்லயும் ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்களோட இந்த இடத்தை இன்னொரு நாய் பிடிச்சிட்டு வருது. அந்த நாய்களோட பிரீட தான் நாய்களோட சூப்பர் ஹீரோன்னு இப்ப சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான அந்த நாய்களோட பேர் தான் பெல்ஜியம் ஷெப்பர்ட். இந்த நாய்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்களை விட ஆக்டிவாவும் ஃபாஸ்டாவும் இருக்குமா. அண்ட் எந்த சிச்சுவேஷன்ல இந்த நாய்கள் எதிரிகளை ஓட விடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே கொடுக்காது. இந்த நாய்களோட இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி காரணமா தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெரிய பெரிய நாடுகளும் அவங்களோட ஆர்மி அண்ட் போலீஸ்ல இந்த நாய்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நாய்கள் பண்ண அமேசிங்கான விஷயங்களை இவ்வளவு நேரம் நீங்க வீடியோலயும் பாத்திருப்பீங்க. நம்பர் 4, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த லிமிட்டுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது கஷ்டம் தான். இந்த மாதிரி நான் சொல்லல, சயின்ஸ் தான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த நபர் சயின்ஸ் சொன்ன இந்த விஷயத்தை பொய்யாக்கிட்டாரு. நீங்க பாத்துட்டு இருக்கிற ஹரியானாவை சேர்ந்த இந்த நபரோட பேர் தான் ராம்ஜித் ராகவ். இவர் 95 வயசுலயும் அப்பாவாகி இந்த உலகத்தை ஆச்சரியப்பட வச்சிருக்கிறாரு. அண்ட் இவரோட இந்த குழந்தைய இவரோட 4வது வைஃப் தான் பெத்தெடுத்திருக்காங்களாம். அண்ட் இந்த குழந்தையும் அவரோட 23வது குழந்தையா இருக்குது. மொத்தத்துல இந்த மாதிரியான ஒரு 4 பேர் நம்ம இந்தியால இருந்தாங்கன்னா வேர்ல்ட் பாப்புலேஷன் லிஸ்ட்ல நம்ம இந்தியா 1வது இடத்துல இருந்து கீழே யாராலையுமே தள்ள முடியாது. நம்பர் 5, ஆந்தைகளுக்கு நம்ம மனிதர்களை போலவோ இல்ல மத்த உயிரினங்களை போலவோ ஐபால்ஸ் கிடையவே கிடையாது. அதாவது நமக்கு இருந்த இடத்துல இருந்து தலையசைக்காம சைட்ல பாக்கணும்னா ஜஸ்ட் நம்ம ஐபால்ஸ் சைட்ல ரொட்டேட் பண்ணுவோம். ஆனா ஆந்தைகளால எல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. ஏன்னா ஆந்தைகளோட கண்கள் வெளியிருந்து பாக்குறதுக்கு ரவுண்டா தெரியும், உள்ள அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்குமா. இது காரணமா தான் அதுங்க வேற ஏதாவது டைரக்ஷன்ல எதையாவது பாக்கணும்னா அதுங்களோட முழு தலையும் ரொட்டேட் பண்ணி ஆகணும். இது காரணமா தான் ஆந்தைகளுக்கு நேச்சுரலாவே ரொம்பவே வளையற தன்மை உள்ள கழுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது போல. நம்பர் 6, நம்மளோட முழு யூனிவர்ஸ்லயும் பூமி மட்டும் தான் எந்த மாதிரியான ஒரு பிளானட்டா இருக்குதுன்னா இங்க மட்டும் தான் உங்களால அழகா இயற்கையில உருவாக்குற ரெயின்போ பார்க்க முடியும். இதை தவிர வேற எந்த பிளானட்லயுமே உங்களால ரெயின்போ பார்க்க முடியாது. ஏன்னா மத்த பிளானட்கள்ல ரெயின்போ உருவாக்குறதுக்கு தேவையான தண்ணீர் கிடையவே கிடையாது. தண்ணீருக்கும் ரெயின்போக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு சிலவர் யோசிப்பீங்க. ஆக்சுவலா நம்மளோட அட்மாஸ்பியர்ல நம்மளோட கண்களுக்கே தெரியாம ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த தண்ணீர்ல வெயிலால ஏற்படுற ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு ரெயின்போவா தெரியுது. நம்பர் 7, ஜப்பான்ல இறந்து போகிற 98% கிரிமேஷன் தான் பண்ணுவாங்க, அதாவது எரிச்சிருவாங்க. நம்ம இந்தியால இந்து ரிலிஜியன்ல ஃபாலோ பண்ற இதே முறையை தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இந்த விஷயத்தை அவங்க புத்தா இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். அதாவது புத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பாடியை எரிக்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் மாங்கல் மூலமா அந்த முறை அப்படியே ஃபாலோ பண்ணப்பட்டு வந்து இன்னைக்கு ஜப்பான்ல இருக்க 98-99% இந்த மாதிரி தான் பண்றாங்க. மிச்சம் 1-2% தான் கல்லற தோண்டி புதைப்பாங்களாம். நம்பர் 8, ஹைவே ரோடுகள் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு வெள்ளை கலர் லைன் 10 feet அளவுக்கு நீளமா இருக்கும். அண்ட் ரெண்டு லைன்க்கு நடுவில் 30 feet அளவுக்கு டிஸ்டன்ஸும் இருக்குமா. ஆனா நம்ம ரோட்ல வண்டியில போகும்போது அந்த லைன்கள் அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா தெரியவே தெரியாது. அதுக்கான காரணம் என்ன, நம்ம வண்டியில ஃபாஸ்டா டிராவல் பண்றதுனால அது எவ்வளவு பெருசா இருக்குதுங்கிறது நம்மளோட கண்களால கணிக்க முடியாது. ஆனா அதுவே நீங்க ரோட்ல அந்த லைன் கிட்ட நடந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் அந்த லைன் எவ்வளவு பெருசா இருக்குதுங்கிறது. நம்பர் 9, இந்த மாதிரி விரல மடக்கி சொடுக்கு விடுறது ஆக்சுவலா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது போல இருக்கும். ஆனா இது உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட முழு மனித பாடியிலையும் நம்மளோட ஆங்கிள் நக்கல் பேக் ஹேண்ட் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல மட்டும் தான் நம்மளால சொடுக்கு விட முடியும். அண்ட் இந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ற சமயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. அண்ட் டெஃபினெட்லி அதுக்கப்புறமா நமக்கு ரொம்பவே
ரிலாக்ஸேஷன் ஃபீல் ஆகும். நம்பர் 10 இந்தோனேஷியால தான் உங்களுக்கு எல்லாத்த விடவும் சின்னவங்க கிடைப்பாங்க. சின்னவங்கனா வயசுல சின்னவங்க இல்ல, ஹைட்ல சின்னவங்க, அதாவது குள்ளமானவங்க. ஏன்னா இந்தோனேஷியால இருக்கிற மக்களோட ஹைட் தான் இந்த உலகத்துல இருக்கிற மத்த மக்களோட ஹைட்ட விடவும் குறைவா இருக்குதான். அண்ட் இங்க உள்ள ஆவரேஜ் மக்களோட ஹைட் 5 ஃபீட்ல இருந்து 5 ஃபீட் 5 இன்ச் வரைக்கும் தான் இருக்கும். சோ இந்தோனேஷியாக்கு போனீங்கன்னா நீங்க தான் ரொம்பவே ஹைட்டான ஒரு பர்சன் போல ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 11 எலிகள் இந்த ஆளோட 2.1 பில்லியன் டாலர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் சாப்பிட்டுருமாம். இவரை பத்தி மேக்ஸிமம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் பாப்லோ எஸ்கோபார். இவர் தான் இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்டுன்னு சொல்லுவாங்க. சோ இவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் இல்லீகலான பணமா இருக்கிறதுனால அந்த பணம் எல்லாத்தையும் கேஷ் அவுட் தான் ரூம் ரூமா கூச்சி வச்சிருப்பாராம். அதுல இருந்த ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2.1 பில்லியன் டாலர்ஸ் எலிகளை சாப்பிட்டுரும். நம்பர் 12 பூமியில இருந்து நிலாவுக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத இந்த ஒரு சிம்பிளான விஷயம் மூலமா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதாவது இந்த பூமியில நீங்க 9.5 வருஷம் 24 மணி நேரமும் விடாம நடந்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் நீங்க நிலாவுக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸா இருக்குது. ஆனா 24 மணி நேரம் ஆப்வியஸ்லி நம்மளால நிக்காம நடக்க முடியாது. சோ நீங்க தூங்குறது சாப்பிடுறது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பிரேக் எடுத்து ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் நடந்தாலும் நிலாக்கு கால்நடையா நடந்து போகிற டிஸ்டன்ஸ் 14 வருஷங்கள் ஆகிரும். ஆனா என்ன, நம்ம நினைச்சாலும் நிலாக்கு நடந்துதான் போக முடியாது. நம்பர் 13 யுனைடெட் நேஷனை பத்தி கண்டிப்பா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த யுனைடெட் நேஷனோட லாங்குவேஜஸ் என்னெல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நிறையவே நாடுகள் இந்த யுனைடெட் நேஷன்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல வெறும் ஒரு 6-6 மொழிகளை தான் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களாம். அந்த மொழிகள்ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், ரெண்டாவது பிரெஞ்சு, மூணாவது அரபிக், நாலாவது சைனீஸ், அஞ்சாவது ரஷ்யன், ஃபைனலா ஸ்பானிஷ். இந்த மொழிகள் மட்டும் தான் யுனைடெட் நேஷனோட ஆபீஷியல் மொழிகளா இருக்குது. நம்பர் 14 நம்மளோட சோலார் சிஸ்டம்ல நெப்டியூன் மட்டும் தான் எந்த மாதிரியான ஒரு பிளானட்டா இருக்குதுன்னா அதை மட்டும் தான் உங்களால டெலஸ்கோப்பே இல்லாம பார்க்க முடியாது. ஆனா மத்த பிளானட்கள் எல்லாமே டெலஸ்கோப் இல்லா டீமே அப்பப்போ தெரிஞ்சுகிட்டே தான் இருக்கும். பட் நெப்டியூன் மட்டும் இந்த மத்த பிளானட்கள் போல தெரியவே தெரியாது. சோ நீங்க அதை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டா டெலஸ்கோப் ஒண்ணு வாங்கிதான் ஆகணும். நம்பர் 15 ப்ளூட்டோட பேர் ஒரு 11 வயசு சின்ன பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது வச்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வெர்னிட்டியா பர்னி அவங்க 11 வயசா இருந்த சமயத்துல தான் ஒரு புது பிளானட்ட கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அண்ட் அந்த சமயத்துல அவங்க அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் அவங்க திடீர்னு ஏன் இந்த பிளானட்க்கு ப்ளூட்டோன்னு பெயர் வைக்க விடான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பெயர் நிறையவே கிரீக் மைத்தாலஜிக்கல்லையும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயரா இருந்திருக்குது. சோ அவரோட கிராண்ட் ஃபாதரும் அவர்கிட்ட இருந்த எல்லா கான்டாக்ட்கள்ட்டையும் பேசி மேல் இடம் வரைக்கும் இந்த பிளானட்க்கு இப்படி ஒரு பெயர் வைக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி தான் இந்த பிளானட்க்கு ப்ளூட்டோங்கிற பெயர் வந்துச்சு. நம்பர் 16 நீங்க கண்டிப்பா நிறைய படங்கள்ல நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா வாட்டம் சாட்டமா உடம்பு வச்சிருக்கிறத பாத்திருப்பீங்க. ஆனா அந்த உடம்பு அவங்க படத்துக்காக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வராங்களா இல்ல எப்படி கொண்டு வராங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு படத்துக்காக உடம்பேத்துறதுங்கிறது அந்த படத்துல நடிக்கிற ஆக்டரை பொறுத்து இருக்குது. அவங்க ரியலா உடம்பேத்துற இல்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா ரியலாவே பண்ணுவாங்க. அண்ட் ஒருவேளை ஏதாவது சுச்சுவேஷன் காரணமா அவங்களுக்கு உடம்பேத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா அந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபேக் பாடி சூட் யூஸ் ஆகுது. ஒரு நேரத்துல ஃபேக்கா உடம்பேத்துறத விஎஃப்எக்ஸோட உதவியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை விட அட்வான்ஸான ஒரு விஷயமா தான் இந்த பாடி சூட் இருக்குது. ஏன்னா இந்த பாடி சூட் அப்படியே அந்த ஆக்டரோட பாடிக்கு ஏத்தாப்புல அளவு எடுத்து ரெடி பண்ணுவாங்க. அண்ட் அதுல சின்னதா கலர் மிஸ் ஆகுறதோ இல்ல ஒரு சின்ன முடி மிஸ் ஆகுறதோ கூட எதுவுமே மிஸ் ஆகாம அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்களாம். அதனாலே மூவிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி உடம்பெல்லாம் வச்சுட்டு வந்தா நம்ம எல்லாருமே உண்மை நம்பிடுவோம். பட் நம்ம பாக்குற மேக்ஸிமான ஹாலிவுட் படங்கள்ல எல்லாம் இந்த ஃபேக்கான பாடி சூட் தான் யூஸ் ஆகுது. ஏன் நம்ம இந்தியால கூட பாலிவுட் அதாவது ஹிந்தி படங்கள்லயும் தேவைப்படும் போது இந்த ஃபேக்கான பாடி சூட்களை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம தமிழ் படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி யாராவது ஃபேக்கான உடம்பு வச்சு நடிச்சிருக்காங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளோட தமிழ் ஆக்டர் எல்லாருமே ரியலான பாடி வச்சு தான் படம் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு முறையும் படங்கள்ல உடம்பேத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஓகே ஃபிரண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் உங்களுக்கு ஐ பட்டன்லயும் கிடைக்கும். அண்ட் இப்ப எண்ட் ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு தெரியும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய நாலேஜ் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பை.